சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சென்னை திருவான்மையூர் மாநகர அரசு போக்குவரத்து கழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் 12வது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் செயல் தலைவர் பொன்கோவி பரமசிவம் எழுதிய சிந்தனை பூக்கள் நூல் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை மண்டல செயலாளர் கௌதமன், ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ராஜகோபால், மாநில பொது செயலாளர் பி டி சி பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர். 10/10/2021 அன்று தொழிலாளர்களுடைய 34% தொழிற்சங்கத்தின் 12வது மாநில பொதுக்குழுவும் பொதுக்குழுவின் காரணமாக நான் வெளியிட்டுள்ள சிந்தனை பூக்கள் புத்தகத்தினுடைய வெளியீடும் இன்று நடக்க இருக்கிறது. இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனையில் இந்த சிந்தனை பூக்கள் பத்திரிகையினுடைய 36 அறிவார்ந்த நண்பர்கள் இந்த கட்டுரை கொடுத்திருக்கிறார்கள். நண்பர்களும் படித்து சிறப்பை வேண்டும். அதே நேரத்தில் இந்த போக்குவரத்துறையிலே இதுவரைக்கும் இன்றும் பேச்சுவார்த்தை நடக்கவில்லை. பேச்சுவார்த்தை கட்டாயம் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். 2003 பிறகு போக்குவரத்து தொழிலாளர் பென்ஷன் திட்டம் இல்லை என்று சொல்கிறார்கள். அந்த போக்குவரத்து தொழிலாளருக்கு 2003 பேருக்குள்ள பென்ஷன் திட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக கொண்டு வர வேண்டும். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் தர்காவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் லண்டன் அபு ஏற்பாட்டு அன்னதான வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சென்னை மயிலையில் 124வது வட்ட செயலாளர் தேவேந்திரன் தலைமையில் கட்சியின் பெயர் பலகை திறந்து கொடியேற்றி புதிய முகாம் துவக்கப்பட்டது. இதில் தென்சென்னை மாவட்ட பொருளாளர் குமாரப்பா கலந்து கொண்டு பெயர் பலகை திறந்து வைத்தார். இதில் தென்சென்னை மாவட்ட செய்தி தொடர்பாளர் தூக்க பகலவர் மற்றும் சமூகவேந்தன், சாமுருகன், தலித், கமல், குப்பன், சிறுத்தை, சாகிர், பிரபா, புருஷோத்தமன், ராஜசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் தெற்கு மாவட்டம் சார்பில் மண்ணுரிமை போராளிகள் ஜான் தாமஸ் ஏழுமலை ஆகியோருக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு சிதம்பரம் காந்தி சிலை அருகில் கருத்தியல் பரப்பு மையத்தின் மாநில துணை செயலாளர் குறிஞ்சி வளவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பால அறவழி கலந்து கொண்டு மண்ணுரிமை போராளிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி வீரவணக்கம் செலுத்தினார். இந்த நிகழ்வில் மாநில துணை செயலாளர் நீதி வளவன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் திருவரசு, சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம், குமராட்சி ஒன்றிய செயலாளர் கமல்ராஜ், ஊடக மைய அமைப்பாளர் மின்னல் சிவராஜ், குமராட்சி ஒன்றிய துணை செயலாளர் சமத்துவ வளவன், சிதம்பரம் நகர துணை செயலாளர் மாரி வளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா கொட்டாம்பட்டி ஒன்றியத்தில் மண்ணுரிமை போராளிகள் ஜான் தாமஸ் ஏழுமலை நினைவு நாளையொட்டி வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது.
பஞ்சமி நில மீட்பு இயக்க மாநில செயலாளர் பொன்னான் என்ற சசி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் செல்வராசு, தொகுதி செயலாளர் ஐயாவு, ஒன்றிய செயலாளர்கள் பூமிராஜன், கார்மேகம் ராஜ்குமார், துரைக்கண்ணன், மாவட்ட பொறுப்பாளர்கள் முத்துக்குமார், ஓடகன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் ஆசைமுகம், செயல்வீரன், பாலசுப்பிரமணியன், சரவணன், ஆறுமுகம் பழனிசாமி, சிவஞானம், செல்வம் ஆகியோர்கள் கலந்து கொண்டு ஜான் தாமஸ் ஏழுமலை அவர்களது திருவுருவப் படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி வீரவணக்கம் மௌன அஞ்சலி செலுத்தினர். பின்னர் மேலூர் தாலுகாவில் 700 ஏக்கர் பஞ்சமி நிலங்களை 2017 மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஆதிதிராவிடர்களுக்கு பட்டா வழங்க உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் ஆதிதிராவிடர்களுக்கு பட்டா வேண்டி பஞ்சம் நில மீட்புக் குழு இயக்க மாநில செயலாளர் சசி தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள வடகுமரையில் அமைந்துள்ள காளகதீஸ்வரர் மற்றும் வரதராஜ பெருமாள் கோவிலில் வழிபாடு நடத்துவது தொடர்பாக ஆதி திராவிடர் மற்றும் ஆதி திராவிடர் அல்லாத சமூகத்தினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் தலைவர் சரண்யா தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் கோவிலுக்குள் அனைத்து சமூகத்தினரும் வழிபாடு செய்ய அனுமதிக்கப்படும் என்று உறுதி கூறியதால் இரு சமூகத்தினரிடையே சுமூக உடன்பாடு ஏற்பட்டது. மேற்படி கிராமத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் சகோதரத்துடன் இருக்குமாறும் வருவாய் கோட்டாட்சித் தலைவர் சரண்யா கேட்டுக் கொண்டார். இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சி க முத்து, தலைவாசல் ஒன்றிய செயலாளர்கள் காண்டியப்பன், பழனிசாமி, ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் ராஜீவ்காந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வடகோமரை என்ற கிராமத்தில் சிவன்கோயில் இருக்கிறது. அந்த கோயிலிலே தலித்து மக்களை வழிபாடு செய்யாமல் சாதி இந்துக்கள் தடுத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டாண்டு காலமாக சாதி இந்துக்கள் அந்த கோயிலிலே தலித்து மக்கள் விடாமல் தடுத்து கொண்டிருந்த வகையில் இந்த ஆண்டு 2 மாதத்திற்கு முன்பு அந்த ஊர் தலித்து மக்கள் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து சிவன்கோயிலிலே செல்வதற்கு முயற்சி செய்தார்கள். சாதி இந்துக்கள் தடுத்து நிறுத்தினார்கள். இது சம்பந்தமாக காவல்துறையிடமும் அறநலத்துறையிடமும் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களிடமும் மனு கொடுக்கப்பட்டது. அந்த மனுவின் வழியாக இன்றைக்கு 9ஆம் தேதி வட்டாட்சியர் கோட்டாட்சியருடைய தலைமையிலே பேச்சுவார்த்தை இரண்டு தரப்பையும் கூப்பிட்டு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தையிலே அறநலத்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே வருகின்ற 13ஆம் தேதி எடுத்துக்கொள்கிறோம். அதன் பிறகு அனைத்து சாதியினரும் அந்த கோயிலிலே வழிபாடு செய்யலாம் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். தூத்துக்குடியில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் விவசாயிகள் உள்ளிட்ட 9 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்யாத ஒன்றிய மோடி அரசு மற்றும் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய மாவட்ட செயலாளர் அகமது இக்பால் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் ஆட்டோ கணேசன், மாவட்ட வர்த்தக நியமிப்பாளர் சுலைமான், தெற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் டிலைட்டா, தாளமுத்து நகர் பகுதி பொறுப்பாளர் அர்ஜுனன், ஸ்பீக் நகர் பகுதி செயலாளர் ராஜேஷ், செயற்குழு உறுப்பினர் சிறுத்தைக்குமார், பாபா செல்வம், கக்கஞ்சி பகுதி விசிக பொறுப்பாளர்கள் ஆண்டனி, சூரி, ராஜேஷ், சூசிநகர் பகுதி விசிக பொறுப்பாளர்கள் ஜீவா, ரஞ்சித், அனிஷ், அலெக்ஸ் மற்றும் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை